தேவனே, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் போய் கானான் தேசத்தை பார்க்கும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடும் ஆண்டவரே. போதும் மோசே, போதும். இதற்கு பின்பு இந்த காரியத்தை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். உன்னுடைய இடத்தில் யோசுவாவை ஆயத்தப்படுத்து. யோசுவாவே இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போவான். நீ இந்த யோர்தானை கடந்து போவதில்லை, கானான் தேசத்திற்கும் போவதில்லை. இஸ்ரவேல் மக்கள் தேவனை நம்பாததுனால 40 வருஷம் அவங்க கானான் தேசத்துக்குள்ள போக முடியாம 40 வருஷமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு நாம பார்த்தோம். இந்த 40 வருஷத்துக்குள்ள மோசையுடைய இடத்துல இருந்து யோசுவா ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல ஆரோனுடைய இடத்துல அவங்களுடைய மகன்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நான் மோசையும் ஆரோனும் தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாம போச்சு? அது ஒரு பெரிய கதடா தம்பி. சரிவா, நான் அந்த கதையை உனக்கு விளக்கமா சொல்றேன். ஒரு நாள் இஸ்ரேவேல் மக்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. அப்ப அவங்க மோசையும் ஆரோனையும் பார்த்து, எங்களுக்கு தண்ணீர் தாரும், இல்லை என்றால் நாங்கள் சாகுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுத்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டு பேசினாரு. மோசே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு நான் காண்பிக்கும் கண்மலை இடத்திற்கு போய் கண்மலையை பார்த்து பேசுங்கள், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களை கூட்டிக் கொண்டு தேவன் சொன்ன அந்த கண்மலை இடத்திற்கு போனாங்க. அப்போ அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துதானா? கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததுப்பா. ஆனா மோசேவும் ஆரோனும் ஆண்டவரை நம்பல. தேவன் மோசேயும் ஆரோனையும் பார்த்து கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மோசேவும் ஆரோனும் இஸ்ரேவேல் மக்கள் மேல இருந்த கோபத்தினால கண்மலையை பார்த்து பேசாம அவங்க கண்மலையை ஓங்கி 2 முறை அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னு சொன்னாங்க. அதாவது, இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆண்டவரை விசுவாசிக்காம போயிட்டாங்க. ஆனா தேவன் மோசேயுடைய ஆரோனுடைய அந்த செயலை பார்க்காம இஸ்ரேவேல் மக்களுக்கு தண்ணீரை கண்மலையிலிருந்து கொடுக்கிறாரு. இதற்கு பின்பு ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு பேசுறாரு. மோசே, நீயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை விசுவாசியாமற் போனதென்ன? இதற்கு பின்பு நீங்கள் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவதில்லை. நீங்கள் கானான் தேசத்திற்கும் போக முடியாது, போகவும் போவதில்லை. இந்த வார்த்தைகளை மோசே கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட மோசே பேசுறாரு. தேவனே, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் போய் கானான் தேசத்தை பார்க்கும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடும் ஆண்டவரே. போதும் மோசே, போதும். இதற்கு பின்பு இந்த காரியத்தை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். உன்னுடைய இடத்தில் யோசுவாவை ஆயத்தப்படுத்து. யோசுவாவே இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போவான். நீ இந்த யோர்தானை கடந்து போவதில்லை, கானான் தேசத்திற்கும் போவதில்லை. நான் ஏன்னா மோசே ஆண்டவர்கிட்ட இவ்வளோ கெஞ்சியும் நான் யோசுவாவை தான் அனுப்புவேன்னு சொல்கிறாரு. நீ கேட்குறதும் ரொம்ப கரெக்டான கேள்வி தான்ப்பா. அப்போது ஆண்டவர் என்ன அவ்வளோ இரக்கம் இல்லாதவராக என்ன? பைபிள் சொல்லுது ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய சர்வ வல்லமையின்படி தான் எல்லாமே செய்கிறாரு. பொதுவாகவே மோசேவை நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன? தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சில சட்டத்திட்டங்களை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த 10 கட்டளைகளையும் கொடுத்தாரு. இதை தான் நம்ம நியாயப்பிரமாணம்னு சொல்லுவாங்க. யோசுவாவை விசுவாச பிரமாணத்துக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. யோசுவா அப்படின்னு சொன்னால் தேவன் ரட்சிக்கிறார். இந்த யோசுவா என்ற பெயர் தான் யேசுவா என்று அழைக்கப்பட்டு பின்பு இயேசு அப்படின்னு அழைக்கப்பட்டது. எப்படி மோசேவால இஸ்ரேவேல் மக்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக முடியலையோ, அதே போல மோசே என்ற நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நல்லவனா மாத்தி கானான் என்ற பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
யோசுவா என்ற இயேசுவின் விசுவாச பிரமாணம் தான் ஒரு மனுஷனை நல்லவனா மாத்தி கானான்ற பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகுது. நானும் நீயும் நல்லவன் எப்படின்னா, நம்ம நியாய பிரமாணத்தினால நல்லவன் இல்லை, நம்மளை இயேசு நல்லவங்களா மாத்திட்டாரு. அப்போ நியாயப்பிரமாணத்துடைய வேலை என்னன்னா அப்படின்னு கேட்குறியா? நியாயப்பிரமாணம் நம்மளை இயேசுவிடம் கொண்டு போகும், அதுதான் நியாயப்பிரமாணத்துடைய வேலை. இதை தான் பைபிளில் கலாத்தியர் 3:24 வசனம் தெளிவாக இருக்கு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுது.